நான் இப்போ வந்து blindfold challenge தான் பண்ண போறேன். சோ இப்போ கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் என்ன फ्लेவர்ஸ் அப்படினு நான் வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். என் வாய் எங்க இருக்குன்னு தெரியல. சொல்லுங்க. பச்சை மிளகாய். தென் அவங்க கும்பகோணம்க்கும் சரி தஞ்சாவூருக்கும் சரி எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்றாங்க. வச்சிட்டீங்களா? வச்சிட்டோம். வைக்கவே இல்லை. ஹலோ ஆல், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ராட்ஸ் லில் பிரின்சஸ் பவித்ரா பாஸ்கரன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பக்கம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. தென் திஸ் இஸ் மை பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இங்கே நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் தென் ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கேயும் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். எல்லாமே வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். பட் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு நம்ம ஊரில் புதுசாக நம்ம ஊர் பிராண்டு நம்ம ஊர்லேருந்து செய்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லேருந்தும் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் செய்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நேம் வந்து பெரி ஐஸ்கிரீம். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தேன், நான் ஒரு ஐஸ்கிரீம் சேலஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு 10 flavors வேணும் அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன். என்னோடய ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி உடனே நமக்காக சென்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு பெரி ஐஸ்கிரீம். ஸோ நேற்று நைட்டே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். என்னோடய சிஸ்டர் தான் வந்து ரிசீவ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸோ அதோட கலரோ அதோடய ஃப்ளேவர்ஸோ தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இப்போ வரைக்குமே காட்டலை. நான் இப்போ வந்து blindfold சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் என்ன ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். தென் நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ போய் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏதோ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துருந்து வச்சுருக்கா. இதான் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஆனால் என்னன்னு மட்டும் சொல்லலை மேடம். எனக்கு நிஜமாக இங்கே தான் தெரியுது, நான் அதுக்கு தான் பெண்ட் பண்ணியே இருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குது, பட் என் தை தான் தெரியுது. டேபிள் வந்து சுத்தமாக தெரியல, அதனாலே நான் நிம்மராமே இருக்கேன். ஓகே வருமா? எடுத்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டம், வாசம்லாம் வருது நல்லா. என் வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடுவோமே, ஒரு மிட்டாய், கிரீன் கலரு கோவா மிட்டாய். இது வந்து கோவா கொய்யா பழம், கரெக்டா? இது 2 ஸ்பூன்ஸ் ஆட்டுக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. இதில் வருதா எடுக்கிறேனா? நான் இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஏறுது. ஏதோ ஏதாவது கலந்துட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? இந்த இது மாதிரி பாக்கு வெத்தலை பாக்குலாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்குமே, அது மாதிரி இருக்கு. வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு ஐஸ்கிரீம். ஆனால் இதில் இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த ஸ்வீட் பீடா ஓகேவா? ஓகேவா, கரெக்டா? ஏ ஆனால் இதுலலாம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ப்ராமிஸா. வச்சிட்டியா? ஃபோட்டோ மாட்டியாச்சா? இது வந்து எனக்கு பிடிச்சதா இருந்தால் நிறையா எடுத்துக்க சொல்லுங்கள், நான் அப்போ தான் அள்ளி சாப்பிடுவேன். அப்படியா? என்ன புளிப்பா இருக்கு, என்னமோ எப்பயோ சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு கெஸ் பண்ண தெரியலையே ஒழுங்கா. ஒருவேளை எல்லாம் சாப்பிட்டேன், வாயில் ஏதோ ஆயிடுச்சு. ஏன் எனக்கு தெரியல, அப்படியே தெரில தெரிலன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தேன். கலர் கலர் சொல்றீங்களா? என்ன கலர் ஐஸ்கிரீம் இது? கிரீன். கிரீன்.
மேபி இது நான் சாப்பிட்டதே இல்லையோன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆல்ரெடி ஒன்று வேற அவுட்டான் நான். ஏன்னா ஸ்பூனை நேராக வச்சிருக்கணும், குப்பர வச்சிருக்கேன், நேராக தான் இருக்கேன். சூப்பராக இருக்கு இளநீ, டெண்டர் கோகனட். இது இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிறேன். ஆல்ரெடி வேற சில்லி காரமாக இருக்கேன் வாய். நல்லா இருக்கு. ஏதா க்ளூ கொடு. ஆனா இது வந்து நான் அவ்வளவா சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. மேல வந்து இந்த ஃபுட்ல முள்ளு முள்ளா இருக்கும். ஜாக் ஃப்ரூட். பரவாயில்ல, க்ளூலாம் தராங்க, ஏமாந்துட்டாங்க. இது நான் ஆக்சுவலி ஜாக் ஃப்ரூட்லாம் அவ்வளோவா நான் சாப்பிடவே மாட்டேன், அதனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. கம்மியாக ஆல்ரெடி தின்னுருப்பாளுங்க போல ரெண்டு பேரும். ரொம்ப கம்மியாக, ஏன்னா ஸ்பூன் இப்படி ஸ்பூன் வச்சோடனே உள்ளே போயிடுச்சு. என்னடா தரையை தொடுதே அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஹோட்டல் போனாலே நான் வந்து ஜூஸ்லாம் இதில் தான் கேட்பேன். என்னென்னா பைனாப்பிள், கரெக்டாக? ஏன் நான் கரெக்டாக வைக்கிற மத்தியா கையை அசிங்கப்படுத்தாதக்காவ. என் வாயே இனிப்பா இருக்கறனால எனக்கு தெரியல. நேரு வர நேரு லைட்டா. சரி சரி சரிங்க சரிங்க. லெமன் வச்சிட்டீங்களா? வைக்கவே இல்லை. அதாவது ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு எடுத்தேன் கையில. நல்லா பழக்கப்பட்டது, எனக்கு பிடிச்சது மாதிரி அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம், கரெக்டா? கஸ்டர்ட் ஆப்பிள் இல்லையா? ஏ எனக்கு வந்து அந்த சீத்தாப்பழம் மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு இல்ல, சப்போட்டா பழம். அதானே, ரெண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்து, ரெண்டுத்துலயுமே சீடு வந்து ஒரே மாதிரி இருக்கும். சீதாப்பழத்திலையும் சப்போட்டா பழம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி வாயில அந்த இது மாதிரி ஒட்டும்ல, அதெல்லாம் இதுல வருது. அதே மாதிரியே இருக்கு. நல்லா இந்த பூமர் ஸ்மெல் வருது. பூமர் ஐஸ்கிரீம் ஒரு இதுதான். தப்பா சொல்லிட்டேனா எனக்கு ஒரு மார்க் அதோடய வச்சுக்கணும். வாட்டர் மெலன் வந்து நினைக்கிறேன், ஏன்னா அந்த பூமர்ல அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். வாட்டர் மெலன் கரெக்டா? நான் எது மிஸ் பண்ணேன்னு இவ சொல்லவே இல்லை. நான் எது மிஸ் பண்ணேன்? கிவி.
கிவி தான் நான் மிஸ் பண்ணேன். கிவி ஆக்சுவலி அவ்வளோவா நம்ம சாப்பிட மாட்டேன். இதுவரை என் லைஃப்லேயே நான் 3 times தான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து ஒரு பீஸே 30 rupees வரும். என்னது வேப்பில் வாமிட்டு வந்துடும். ஐயோ நான் இதுவரையும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு இந்த இடத்தையே அப்படியே கலவரமாக்கி வச்சுருந்தோம். மாறி மாறி இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். தென் இவங்களோட விசிட்டிங் கார்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பிகாஸ் இதில் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஊர் பிராண்ட் இல்லையா, நம்ம ஊர்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு தராங்க. ஸோ அதனால் நம்ம ஊர் தமிழில் எல்லாமே இருக்கிறது பார்க்கவே நல்லாயிருக்கு. தென் இதில் என்ன இருக்குன்னா, பெரி ஐஸ்கிரீம் குளுமையின் கொண்டாட்டம், உங்கள் இல்ல நிகழ்ச்சி மற்றும் பார்ட்டிக்கு தேவையான ஐஸ்கிரீம் சப்ளை செய்து தருகிறோம். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லை, பார்ட்டிஸ்க்கு கூட, இல்லைனா வீட்டு ஃபங்க்ஷன், மேரேஜ், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஐஸ்கிரீம் சப்ளையும் இருக்கணும் அப்படின்னா இங்கே இவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் 10 rupees ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ இட்ஸ் அன்பிலீவபிள்னோ. அதனால எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நான் ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இதை பார்த்துட்டு எத்தனை பேர் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ தெரியல. ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. நான் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டோட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இப்போ நானுமே ஜிகர்தண்ட் ஐஸ்கிரீம் தான் திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து இல்லை, நான் இப்போ டேஸ்ட் பண்ணலை, அதில் இல்லை. ஸோ அதனால் ஜிகர்தண்டாவும் அம்மாக்கு வெண்ணிலா, தென் குல்ஃபீஸ்லாம் நிறையா இருந்துச்சு வெரைட்டிஸ். அதில் வந்து என்ன குல்ஃபி, மலாய் குல்ஃபி ஆர்டர் பண்ணனா. ஸோ அதுவும் இப்போ வந்துட்டு இருக்குது. நான் பே பண்ணிட்டேன் ஜிபேல ஆல்ரெடி. ஸோ ஈஸியாகவும் இருக்குது, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ப்ளஸ் உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு என்னமோ டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் ரொம்ப தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஸ்க்ரீன்லேயே நம்பரும் கொடுக்குறேன். கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், எனக்கு மெனு கார்டே வேணும்னா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து பேபிஸ்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு தான், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ப்யூரிஃபை வாட்டரில் ரொம்ப ஹைஜீனிக்காக தான் உங்களுக்கு அவங்க பண்ணித்தராங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம்லாம் வந்த பிறகு நான் அதையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் வீடியோஸ்லாம். ஆர்டர் பண்ண ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ரொம்பவே பக்கா பேக்கிங்காக இருக்குது. ஐஸ்கிரீம் தானே மெல்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். அந்த பேக்கிங்கே சூப்பராக இருக்குது, எதுவுமே மெல்ட் ஆகலை, ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. தென் பண்டாரவடை டு நமக்கு இங்கே தாராசுரம் வந்திருக்கு. தென் அவங்க கும்பகோணமுக்கும் சரி, தஞ்சாவூருக்கும் சரி, எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் எஸ்எஸ் எடுத்து நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ மறக்காமல் போயிட்டு அந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லேயே இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிடாமல் வேறு யாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி முந்திட்டு, ஏன்னா சீக்கிரமே இது வந்து ஒரு பெரிய பிரான்ச்சாக ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் வைக்கவும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக அது ரிலேட்டடாக கடை போடுறதுக்கு இல்லை ஸ்டால் போடுறதுக்காகவும் வேறு ஊரில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கூட அதுக்கும் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா சாப்பிட்டு பார்த்தாலே நீங்கள் வந்து அவங்க அந்த டேஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது, இது பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ அந்தளவு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.